ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஜெயிலர் படத்தோட அப்டேட்டு. ஏன்னா ஜெயிலர் அப்டேட் வந்து நம்மளுக்கு வார வாரம் ஒரு அப்டேட் எப்படியா இருந்தாலும் டீம்லேருந்தே அஃபிஷியலாக கொடுக்குறாங்க, இவங்க கேஸ்டிங் ஆகிறாங்க, அவங்க ஆன்போர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் இப்போ வந்து பார்த்தோன்னா இது ஒரு முழுமையான ஒரு பேன் இந்தியா படமாக வந்து நெல்சனோட சம்பவம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான். கண்டிப்பாங்க. நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து கான்சியஸாக இருக்கார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்டோட ஃப்ளாப் தாங்க காரணம். ஸோ அந்த பீஸ்ட் படம் வந்து தளபதி வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணல அப்படி இப்படின்ட்டு நிறைய நெகட்டிவிட்டி வந்து அவருக்கு வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து பண தனித்து வரணும். ஸோ வந்து தலைவரை வச்சு ரொம்பவே நல்லவே இருக்கணுன்றதுக்காக வந்து பார்த்து பார்த்து தாங்க இந்த படத்தை செஞ்சிட்ருக்காரு. நிச்சயமாக. ஸோ அந்த நம்ம ஜெயிலரோட கேஸ்டிங்கு, அதில் உள்ள அந்த கேஸ்டிங்கோட காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்தாலே வந்து இது வேறு மாதிரி ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது. ஏன்னா அந்த தலைவரோட பர்த்டே அன்றைக்கி ஒரு ட்ரெய்லர் கிம்ஸாட்டம் வந்து விட்டுருந்தாங்க. அதிலே தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாருமே வந்து மீமாவும் போட்டிருந்தாங்க என்னவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் எஸ்கே அதோட அடுத்த வருஷனாக நம்ம தலைவர் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி. பட் தலைவரை அவர் வந்து எவ்வளோ சூப்பராக காட்ட முடியுமோ அவ்வளோ சூப்பராக அந்த ஒரு கிளிம்ஸில் வந்து காட்டியிருந்தார். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அந்த அது ஃபஸ்ட்டு அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த அனிதூர் மியூசிக்கலில் வந்து ஒரு டைட்டில் ரிலீஸே வந்து செம்மையாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. அண்ட் ஆல்சோ இதையும் வந்து அவங்க செஞ்சு விட்டாங்க. பட் பொறுத்துருந்து பார்ப்போம் கதை எப்படி போகிறது. ஸோ அஸ் எஸ்கே வந்து நம்ம சொன்ன பேசிட்டோம் போது வந்து எஸ்கேவும் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணுறாருங்க. நிச்சயமாக. ஸோ படத்தோட கேஸ்டிங் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா கிருஷ்ணன், அப்புறம் நம்ம தலைவர், அது போக வசந்த் ரவி, அதுக்கப்புறமா விநாயகன், இவங்க நாலு பேர் தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்சாக வந்து அவங்க தான் ஆண்ட்ரோல் ஆயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோவும் வந்து சன் பிக்சர்ஸ் டீம்லேருந்தே வந்து போட்டிருந்தாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் யார் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன்லால் உள்ளே இருக்காரு, அதே மாதிரி சிவராஜ்குமார் அவர் தான் படத்தோட மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுனில் அவரும் வந்து உள்ளே வந்திருக்காரு, அதுக்கப்புறம் தமனா வந்து உள்ளே வந்திருக்காங்க. இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டிங்கோட இந்த படப்பிடிப்பு வந்து போயிட்டுருக்கு. அது போக இன்னொரு ஒரு குட்டி அப்டேட் வந்து சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்க, அது அபிஷியலா வந்து கூடிய விரைவில் வந்து வரும். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாலிவுட்லேருந்து வந்து அமிதாப் பச்சன் அவர் வந்து இந்த படத்தில் நடிக்க இருக்காரு. கண்டிப்பாங்க. ஸோ அமிதாப் பச்சன் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷோக்கெலாம் போயிட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து கேட்டிருக்காங்க. பட் வந்து இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. பட் வந்து தலைவர் கூட அமிதாப் பச்சன் நடித்தார். ஏன்னா வந்து அவர் ஹிந்தியில் வந்து இங்கே எப்படி சூப்பர் ஸ்டாரோ அந்த மாதிரி அங்கே ஒரு சூப்பர் ஸ்டார். ஸோ அவர் வந்து கை கொடுக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நிச்சயமாக. ஸோ இப்படி ஒரு கேஸ்டிங் வந்து நம்ம நெல்சன் அவர் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் பீஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளி மகளி அப்படின்னு சொல்லி அவரோட யூனிவர்ஸில் தான் அவர் வந்து வச்சுருந்தார். இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ்டிங் எதுவுமே வந்து இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேருந்துமே அவர் வந்து ஆள் எடுக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு படமாக இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதே தலைவர் ஃபேன்ஸ் வந்து யாருப்பா அவர் தலைவரை கேமியோ பண்ண விட்டுருவாங்க போலே அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதோட அந்த ஸ்டோரி லைனோ எதுவுமே வந்து வெளியே வரலங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பொறுத்துன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த ஜெயிலன்ற ஒரு டைட்டிலை வச்சு நான் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் யோசிக்க தோணுது. அண்ட் ஃபேன்ஸ் வந்து நிறைய வந்து போட்டுட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தவிர்த்து நம்ம நெல்சன் வந்து இந்த படத்தை எப்படி சிதைக்கிறாருன்றது நம்ம பொறுத்துன்னு பார்ப்போங்க. நிச்சயமாக. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு அந்த ட்ரெய்லர் கிளிம்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. நம்ம தலைவருக்கு வந்து ஒரு வெப்பன் வந்து இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கத்தியாட்டம், அவர் வந்து ஒரு ஸ்வாடாட்டம் வச்சுருக்காரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைவரோட வீட்டில் வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நம்ம வசந்த் ரவி, ரம்யா கிருஷ்ணன், பிரியங்கா அருள்மோகன் அவங்களாம் வந்து இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது, இதில் வந்து தலைவரை மட்டும்தான் அந்த இதில் வந்து ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் மற்ற கேஸ்டிங் எதுவுமே வந்து அவங்க வந்து அந்த வீடியோவில் ரிவீல் பண்ணல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டா இல்லை என்ன மாதிரி க்ரைமாக இருக்க போகுது. ஏன்னா நெல்சன் வந்து ஸ்பெஷலிஸ்ட் எதில் அப்படின்னா அந்த க்ரைமில் தான் அவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அவர் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி ஒரு சம்பவமாக இருக்க போகுது அப்படிங்கிறது. கண்டிப்பாங்க. அந்த பேட்டை கத்தது பார்த்தீங்கன்னா அந்த பேட்டையில் வந்து அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் வந்து நம்ம அந்த கார்த்திக் சுப்ராஜ் வந்து அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு தலைவர் கிட்ட போய் வந்து இதில் வந்து கொடுத்தா வந்து நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து தலைவர் ரசிகர்களும் வந்து அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி போகுது. ஆல்சோ வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் கதைக்கு தான் வந்து அந்த எஸ்கே வர்றதா சொல்லியிருக்காங்க இந்த சூப்பர் ஸ்டார் கெட்டப்பில். பட் மேபி வந்து எதுவுமே அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரலங்க. பட் அதுதான் சொல்கிறாங்க, அதில் தான் அதுக்கு ஜோடியாக வந்து அருள்மோகன்லாம் வந்து வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிலர் படத்தை வந்து சுற்றி போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் வந்து நம்ம தலைவர் யாரோட இந்த காம்பினேஷனில் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர உங்களுக்கு தலைவரோட அப்டேட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.